வெல்கம் டு மை சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேடிஎம் டியூக் 250 ரிவ்யூ பார்க்க போகிறோம். இதை முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா கேடிஎம் 250 இருக்குது. ஸோ இதோட டிசைன், டெக்னிக்கல் அண்டு ரைட் குவாலிட்டி, ஸோ ஒன் பை ஒன் தான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதோட டிசைன் நம்ம பார்ப்போம். நீங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இதோட டிசைன் அப்படியே நம்மளுக்கு வந்து டியூக் 390 கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஷார்ப் அண்ட் க்ளீன் டிசைன். ஓகேங்களா? நம்ம இப்போ வந்துட்டு இதோட ஒவ்வொரு வியூவாக நம்ம பார்ப்போம். இதுதான் இதோட ஃப்ரண்ட் வியூ. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது அப்படியே டியூக் 390 ஹெட்லைட் டிசைன். பட் டியூக் 390 உங்களுக்கு எல்இடி வரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்ட்ரைப்ஸ் வந்துட்டு ஆலோஜன் பல்பு தான் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்சப்படி பார்த்தீங்கன்னா சேம் அந்த கட்டு, எல்இடி மட்டும் உங்களுக்கு இதாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபி அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வருது. இதோட ரைட் குவாலிட்டியை பற்றி நான் ஓட்டி காமிக்கும் போது உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு சைட் வியூ வருவோம். சைட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் கட் கொடுத்து நல்ல குவாலிட்டி இருக்குது. பிளாஸ்டிக் தான், பட் ஆனால் உங்களோட கேடிஎம்மோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த டேங்க்கு வந்து கொஞ்சம் உள்ளே நம்மளோட நீ வந்து உள்ளே டக் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்டு உங்களுக்கு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ட்ரெல்லிஸ் ஃப்ரேமை வந்து நல்லா தெரிகிற மாதிரி ஆரஞ்சு கலரும் பிளாக் கலரும் உங்களுக்கு கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கேடிஎம் 250 முக்கியமான இது பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாஸ்ட் கொடுத்துட்டதுலேருந்து கேடிஎம் டியூக்கோட சவுண்டு கொஞ்சம் பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. சில பேர் அந்த பழைய டியூக் பார்த்திங்கன்னா ஆட்டோ சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதில் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாஸ்ட் நோட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நான் எக்ஸாஸ்ட் நோட்டை வச்சு காமிக்கிறேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி டெயில் லைட் வரும், ஒரு டயர் அகர் இருக்கும். இந்த கிராப் ரெயில்னா சூப்பரான கிராப் ரெயில். இதோட குவாலிட்டி அண்ட் ஃபினிஷ் சூப்பராக இருக்கும். இதை பிடிச்சி பிள்ளையன் உட்கார்றதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா அகே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாரி கார்டு ஆட்டம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஆஸ் யூஸ்வல் உங்களோட அந்த இன்ஜின் காம்போனன்ட்ஸ் அது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரேடியேட்டர் வரும். ஓகே, நம்ம இப்போ உட்காந்து உங்களுக்கு சீட் ஹைட் பற்றி சொல்கிறோம். கேடிஎம் 390 இருக்கும், எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. உங்களுக்கு இன்ஜின் அண்டு இந்த எல்இடி டிஆர்எல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இது தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இது தான் வந்து கேடிஎம் 250 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இது பார்த்தீங்கன்னா டியூக் 200 சேம் கிளஸ்டர் தான். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹீட் எவ்வளோ இருக்குன்றது காமிக்கிறது. பெட்ரோல் அண்டு ஓடோமீட்டர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், இது வேணும் உங்களுக்கு. அண்ட் எவ்வளோ இதில் மோட்ஸ் இருக்குது, ட்ரிப் 1, டைம் ட்ரிப் 2, அடுத்தது உங்களோட எஃப்சிக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அந்த இது, அண்ட் ஆவரேஜ் ஸ்பீட், ட்ரிப் 1, ஃபியூல் ரேஞ்ச், இதெல்லாம் இருக்குது. கியர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர் இருக்குது, ஆர்பிஎம் ஷிஃப்ட் இருக்குது, அண்டு ஒரு எரர் லாக் இருக்குது, இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஹை பாஸ் லைட்டோட ஹை அண்ட் லோ உங்களுக்கு வந்துடும். அண்டு ஆக்சுவல் நார்மல் சுவிட்சு தான். இங்கே சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ஹை அண்டு ஹை டிம் இருக்குது, இண்டிகேட்டர் சுவிட்சு, ஹாரன் சுவிட்சு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில்லா சுவிட்சு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் சுவிட்சு இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வர்றது பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச்சு தான் வருது. உங்களுக்கு ஸ்லிப்பர் கிளச்சு என்னன்ட்டு தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அகெயின் இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட் 5'11". ஸோ என்னோடய ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஃபுல்லாக வைக்க முடியுது, இன்னொரு கால் கொஞ்சம் பாதி வைக்க முடியுது. இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 830 mm. ஸோ இதில் நீங்கள் கேட்பீங்க ஷார்ட் ரைடர்ஸுக்கு அப்போ அங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா இந்த ஹைட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இல்லை. பிகாஸ் இது வந்து வண்டி ரொம்ப உங்களுக்கு வெயிட்டு, கர்ப் வெயிட்டு பார்த்தீங்கன்னா 146 kg தான் இதோட கர்ப் வெயிட்டு. ஸோ நீங்கள் மேனுவர் பண்ணும்போது அந்த வெயிட்டு எதுவுமே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும், உங்களுக்கு அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ ஷார்ட் ரைடர்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஏசி பம்பர் டு பம்பர் டிராஃபிக் கூட நீங்கள் ஏசியாக அந்த வண்டியை மேனுவர் பண்ணிட்டு போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின், இந்த இன்ஜினை பற்றி தான் நம்ம முதல் பேசணும். ஏன்னா இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மில் ரிஃபைனான இன்ஜின் தான் கேடிஎம் டியூக் 250 இன்ஜின் தான். ஏன்னா கேடிஎம் 390
கேடிஎம் 200 பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஷார்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிரட்டர் கிரட்டர்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் கேடிஎம் இங்கே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க டியூக் 250. முக்கியமாக அந்த எக்ஸாஸ்ட் அவுட் வந்ததுலேருந்து இது லோ எண்டில் வண்டி ரொம்ப சாதுங்க, லோ எண்டில் நார்மல் தான். ஒன்ஸ் மிடில் போனீங்கன்னா ஓகே அதோட கொஞ்சம் இது காமிக்கும், பட் நீங்கள் ஹை எண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையான கேடிஎம் டியூக்கோட டிஎன்ஏவை நீங்கள் ஹை எண்டில் தான் பார்க்க முடியும். இது ரோ ஸோ இதனால் அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் ஒரு இந்த வண்டி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவரோட டெய்லி கம்யூனிட்டுக்கு வாங்குறாரு அண்ட் வீக்கெண்டில் அவர் எங்கேயா லாங் ட்ரைவ் போகணுன்னு வாங்குறாருன்னா, ஸோ இப்போ டெய்லி கம்யூட் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர் சென்னை மாதிரி சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஹெவி டிராஃபிக் இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் டியூக் 390 எடுத்துக்கிட்டு டெய்லி டிராஃபிக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பயங்கரமாக இருக்கும், அதோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இதோட லோவர் ரெண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு அந்த அளவுக்கு இருக்காது, பவர் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இதை வந்து டிராஃபிக்லையும் நீங்கள் ஸ்மூத்தாக ஓடலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஹைவேல ஏறிட்ட பிறகு அந்த 6000 ஆர்பிஎம் தாண்டிட்ட பிறகு இதோட ஒரிஜினல் டிஎன்ஏ டவுட் பார்த்திங்கன்னா அந்த உங்களுக்கு ஃபுல் பவர் வந்து இந்த 6000 ஆர்பிஎம்க்கு அப்புறம் தான் டியூக் 250 ஃபுல் பவர் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அது லோ எண்டில் ஒரு பூனை மாதிரி உட்காந்துட்டுருக்கும், பட் ஒன்ஸ் அது 6000 ஆர்பிஎம்மில் நீங்கள் எடுத்து ஆரம்பிச்சிட்டிங்கனாவே அது வந்து ஒரு குதிரை மாதிரி வண்டி போக ஆரம்பிச்சு. இப்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 249cc இன்ஜின் தான் இருக்குது, சிங்கிள் சிலிண்டர். உங்களுக்கு இது ஒரு கம்ப்ரஸ்டு இன்ஜின்றதுனால உங்களுக்கு ஹீட் வரும், மேனேஜபிள் தான். பட் நீங்கள் ஒரு ஷூஸ் எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட்டு தெரியாது. பட் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நீங்கள் ஸ்லிப்பர் போட்டோ ஷூ செருப்பு போட்டோ ஓட்டும் போது அந்த ஹீட் உங்களுக்கு காலில் ஃபீல் பண்ணலாம். தட் மீன் சாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா ஹீட்டு, பட் இது அக்செப்டபுள் தான். ஏன்னா அவ்வளோ பவர் கொடுக்கக்கூடிய இன்ஜின், உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பவர் வந்து உங்களுக்கு டாப் எண்டில் கொடுக்குற இன்ஜினுக்கு கண்டிப்பாக ஹீட்டு வரதான் செய்யும். இது 13 லிட்டர் பெட்ரோல் டேங்க்கு, இதில் நம்மளுக்கு இங்கே பெட்ரோல் டேங்கில் 13 லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்குது. அண்டு இதோட ரைட் குவாலிட்டி சஸ்பென்ஷன், இது சஸ்பென்ஷன் பற்றி பேசணுன்னா ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஆடுங்க. ஸோ அதில் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஹைவேல போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஹைவேல நல்லா ஆடுக்கிறதுக்கும் நல்ல வண்டி ஸ்மூத்தாக நம்மளுக்கு போயிட்டுருக்கும். பட் டிஸ்அட்வான்டேஜ் எங்கன்னா நம்ம சிட்டியில் ஓட்டும்போது சின்ன பம்புங்களும் உங்களோட கை ஹேண்டில் பார்லாம் வந்து விழுது. சின்ன பம்பில் நீங்கள் இறங்கி ஏற்றினாலோ சின்ன பள்ளத்தில் விட்டாலோ உங்களுக்கு ஹேண்டில் பாரில் அது ஏறுது. ஸோ அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் ஆட வைக்கிறனால அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டபிள்யூபியோட மோனோ சஸ்பென்ஷன், ஸோ அது கொஞ்சம் அவங்க சாஃப்டாக தான் வச்சுருக்காங்க, ஸோ அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஆடாக இருக்கிறது நம்மளுக்கு ஹைவேல வந்து க்ரூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஜஸ்ட் ஓட்டிகிட்டு இப்போ நம்ம உள்ளே இருக்கும் இந்த வியூ பாருங்க, நம்ம மெயின் ரோட் போய்ட்டு இதோட ஸ்பீட் அண்ட் எவ்ரி திங் பண்ணுறோம்.
இதோட பவர் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லா எல்லாமே வந்துட்டு ஹை எண்ட்ல தான். இதோட பிரேக்கிங் பற்றி பார்ப்போம். பிரேக்கிங் இது ஒரு 2018 மாடல். ஸோ இதுக்கு ஏபிஎஸ் இல்லை. ஸோ ஏபிஎஸ் இல்லாதனால இதோட பிரேக் பார்த்தீங்கன்னா 200 பிரேக் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு 250cc இன்ஜின், அதோட கொஞ்சம் பவர் அவுட் புட் அதிகம், 30 PS பவர் அவுட் புட் அதிகம். ஸோ அதோட பிரேக் பத்தலை. ஓகே, பைட் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம்னு 390 அளவுக்கு இல்லை. ஸோ ஏபிஎஸ் வெர்ஷன் இப்போ வந்திருக்கு. ஸோ அதை செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு பிரேக்கிங் எப்படி இருக்குது, அதோட ஏபிஎஸ் வித் பிரேக்கிங் எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியும். ஓகே, நம்ம ஒரு ரைடு போய்ட்டு